ஸ்ரீ பியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எந்த நாட்டுக்கும் கடவுளாக இருந்தாலும் தென்னாட்டில் மட்டும் அதிகமான லீலை பண்ணியிருக்கார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் பல திருவிளையாடல் பண்ணியிருக்கார் சிவபெருமான் ரெண்டு வருஷ காலம் பதினாறு வயசில் ஆட்கொண்டு பதினெட்டு வயசோடு அவருடைய வரலாறே முடியிறது ஆனால் அந்த ரெண்டு வருஷ காலத்தில் ஏகப்பட்ட ஆச்சரியங்களை பண்ணியிருக்கார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தம்பிரான் தோழன் ஒரு பேர் சிவன் கொடுத்தது தம்பிரான்னா சிவபெருமான் அவருடைய தோழன்கிற பேரை கொடுத்துருக்கார் இன்னொரு பேர் உண்டு இருக்கு சேரமான் தோழன் இந்த சேரமான் யார் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இவருடைய தேசம் வந்து கேரளா கொடுங்கோலூர் அப்படிங்கிற பேர் இன்னொரு பேர் வந்து மகோதயனூர் கொடுங்கோலூரில் தான் இப்போ பகவதி அம்மன் கோவில் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த தேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிவபக்தரான சேரமான் இவர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் ஆனால் ராஜ போகத்தை எதையுமே அனுபவிக்காமல் ஒரு சிவபக்தராக மட்டுமே இருக்கார் தான் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்னு யாருக்கிட்டையுமே காட்டின்றது கிடையாது தனியாக இவர் இருக்கார் இவர் எப்போதும் சிவ கைங்கரியம் பண்ணிந்து கோவில் திருப்பணிலாம் பண்ணுவார் சிவபெருமானுக்கு விதவிதமான மாலை தொடுத்து போடுறதும் சிவபெருமானுடைய சன்னதி முன்னாடி பாட்டு பாடுறது தான் இவருடைய முக்கியமான வேலை மாலை தொடுத்து போடுறதுன்னு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்டறி பாண்டவங்கனுடைய சரித்த சொல்லியிருக்கோம் சாவந்த மாலின்னு ஒருத்தர் அவர் வாழ்க்கை பூரா அவரோட கைங்கரியம் மாலை தொடுத்து போடுறது தான் அவர் தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது அதே மாதிரி இவரும் தினமும் மாலை தொடுத்து போடுவார் சுவாமிக்கு அவர் முன்னாடி இருந்து பாட்டு பாடுவார் சிவபெருமான் தான் சங்கீத பிரியராச்சே அதனால இதுதான் இவர் வேலையாக செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் அந்த நாட் அந்த தேசத்தை ஆண்ட ராஜா வந்து இவருடைய அந்த வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இவர் செங்கோல் புறையன்னு பேர் அந்த ராஜா பேர் திடீர்னு ஒரு நாள் என்ன என்னாயிருது அந்த செங்கோல் புறையன் அந்த மகாராஜா இருக்கார் இல்லையா அவர் வந்து வயசாகிடுறது அவர் வந்து எப்போ வேணால் ராஜா நினைச்சா எங்கே வேணால் போகலாம் இல்லையா கானகம் போய்டார் வயசான காலத்தில் அவள் என்ன பண்ணுவானா அடுத்த பதவிக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு அவள் கானகம் போவாள் ஆனால் இவரோ இந்த பதவி எல்லாமே சிவன் கொடுத்தது அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சிவபக்தர் அப்படியே விட்டுட்டு காணகம் போயிட்டார் அடுத்தது ஆட்சியில் உட்கார்றதுக்கு ஆள் யாருமே இல்லை ஆனால் அந்த வம்சாவளியில் வந்து இவர் மட்டும்தான் இருக்கார் இவர் எப்போதும் சிவபக்தராக இருந்துட்டு ப பக்தி பண்ணிட்டு உடனே மந்திரியார்கள்லாம் என்ன பண்ணான்னா இது எப்படியும் விடக்கூடாது ராஜா இல்லாத ஒரு ஆட்சி எப்போ வேணாலும் கவிழறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறான் இவரை போய் அழைச்சிட்டு வருதுங்க வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறா நீங்கள் வரணும் அரசாட்சியை ஏற்றுக்கணும் நீங்கள் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஆனால் இவர் திட்டவட்டமாக மறுத்துடுறார் முடியவே முடியாது எனக்கு பதவி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து சிவ கைங்கரியம் பாதிக்கப்படும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஆனால் இவருக்கோ சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படியே சிவபெருமான் பேசுகிறார் இவர்கிட்ட இது என்னுடைய சங்கல்பம் நீ இதை ஏற்றுண்டு ஆட்சி பண்ணு உனக்கு ஒரு வரம் தரேன் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ராஜா கிட்ட போய் மக்கள் பேசணும்னா ஒரு நிறைய டக்குன்னு போய் ராஜாட்ட பேச முடியாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வந்து மந்திரியை பார்க்குறதே பெரிய விஷயம் ஒரு நாட்டில் ராஜ்யத்தில் அப்படி இருக்கும்போது ராஜா வரைக்கும் ஒரு நியூஸ் வரணும்னா மக்களுக்கு கம்யூ கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ராஜாவெலாம் நேரில் பார்க்கவே முடியாது ஆனால் அது எதுவுமே இல்லாமல் உனக்கு ஒரு வரம் தரேன் என்னென்னா யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை அவ சொல்லாமலே உனக்கு தானாகவே தெரியும் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் அதாவது மனிதன் மட்டும் இல்லை எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னா அது உனக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்குறார் இப்படி ஒரு ஆச்சரியமான வரத்தை கொடுத்துட்டு உனக்கு அரி அளவில்லாத ஒரு ஆற்றலை தரேன் தானம் பண்ணக்கூடிய தன்மை அது அளவுக்கு அதிகமாக தரேன் செல்வமும் ஆயுதம் எல்லாமே உனக்கு அளவில்லாததாக தரேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறேன் இந்த ஒரு வரம் கிடச்சதுனால இவருக்கு ஒரு பேர் வருது அது என்னென்னா கழவிற்றறிவார் அதாவது யார் என்ன மனசில் நினைச்சாலும் அது இவருக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்குறதா இந்த பேரோட பேர் கழவிற்றறிவார் அப்படின்னு பேர் இதுக்கு ஒரு கதை உண்டு ஒரு சின்னதாக ஒரு கதை என்னென்னா ஒரு தடவை மகாபிரிவா வந்து ஏதோ ஒரு ஊர் வழியாக பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் திடீர்னு என்னாச்சு ஏதோ ஒரு இடத்துல பல்லக்கு நிறுத்த சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டு கதவை வந்து திறந்து விட்டாராம் அங்கேருந்து உள்ளே ஒருத்தர் வந்தார் இது என்ன விஷயம்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த வீட்டை சேர்ந்தவா ஒருத்தர் வேலை பார்க்குறவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை திருடிட்டார்னு சொல்லிவிட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை வெளியில் விட மாட்டேன்னு சொல்லி அவள் பூட்டி வச்சுருக்காள் எங்கேயோ எங்கிருந்தோ போயிட்டுருக்கிற மகாபிரிவாளுக்கு இது தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த அடப்பட்டிருக்கிறவரை திறந்து விட்டுருக்கார் இப்போ எங்கேயோ ஒரு ஜீவன் கஷ்டப்படுறத எப்படி ஒரு மகானுபாவர் தெரிஞ்சின்றாரோ அந்த மாதிரி ஒரு வரத்தில் தான் இப்போ இவர் இருக்கார் நம்ம சேரமான் ராஜா இப்போ இந்த சேரம்மான் மகாராஜா வந்து எப்போதும் யானையில் வருவார் எல்லா மகாராஜாக்குண்டான எல்லாத்துலேயும் தான் இருப்பார் ஆனால் எப்போதுமே திருப்பணி பண்ணுறதையோ கைங்கரியம் பண்ணுறதையோ நிறுத்தின்றதே கிடையாது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக பண்ணுறார் இவர் ஒரு நாள் யானை மேலே வந்து இருந்தார் அப்போ ஒரு வண்ணான் ஒரு சலவை தொழிலாளி வந்து ஒரு மூட்டையை தூக்கின்னு வரார் அவர் ஒவ்வொரு மண் வந்து அவர் மேலே பட்டு வெள்ள வெளியேன்னு இருக்கிற ஒவ்வொரு மண் ஒரு உடம்பெல்லாம் பூசின்னு இருக்கிற ஆப்பில இருக்குது அது விபூதி பூசினா பூசினுருக்கிற ஆப்பில் இவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே இவர் எப்பேற்பட்ட சிவபக்தராக இருக்காருன்னு சொல்லிட்டு யானையிலேருந்து தோப்பட்டின்னு கீழே இறங்கி வந்து இவர் அப்படியே நமஸ்கரிச்சாராம் அந்த மண்ணான அப்போ எப்பேற்பட்ட சிவபக்தராக இவர் இருப்பார் இவர் தினமும் பூஜையெல்லாம் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா சிவபெருமானுக்கு நேவத்தியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு சிதம்பரத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய சலங்கை ஒலி கேட்கும் சிவபெருமானுடைய சிலம்பொலி இவருக்கு கேட்கும் அது கேட்டதுக்கு அப்புறமா தான் இவர் சாப்பிட போவார் இது தினமும் நடக்கிற விஷயம் இருக்குது இதே சமயத்தில் மதுரையில் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் பானபத்திரர் இவருடைய சரித்திரம் திருவிளையாடலில் வரும் அவர் ரொம்ப ரொ ரொம்ப அருமையாக பாட்டு பாடுவர் சிவபக்தர் தீவிரமான சிவபக்தர் ஹேமநாத பாகவதர் அப்படிங்கிறவர் தன் திறமை மேலே ரொ ரொம்ப அருமையாக பாட்டு பாடுறான் உலகத்தில் தன்ன மாதிரி பாடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி தன்னோட திறமை மேலே ரொம்ப கர்வம் கொண்டிருந்தார் அந்த திறமையினால் அவர் எல்லாரையும் ஊர் ஊராக போய் ஜெயித்து அவளைலாம் அடிமைகளாக்கிக்கிறார் தன்னுடைய அடிமைகளாக்கிறார் இப்போ எல்லா ஊர் தேசத்துக்கும் போய் ஜெயிக்கிறதே இவரோட வேலையாக இருக்குது அவர் இந்த சமயத்தில் மதுரைக்கு வரார் இந்த மதுரையில் மன்னர் என்ன சொல்கிறாருன்னா யாராவது ஹே ஹேமநாத பாகவதரோட போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காளான்னு கேட்டப்போ யாருமே முன்வளர்றார் யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊரில் பாட்டு பாடுறதுல ரொம்ப திறமையானவர் ரொம்ப பானபத்திரம் தானே அவரை வந்து பாட சொல்லணும்னு சொல்லி உத்தரவு போட்டுறாரு மகாராஜா இவருக்கு என்ன என்ன பண்ணுறதுனே தெரில பானபத்திரம் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டி நிற்கிறார் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலையே சுவாமி ராஜாவோட வீரவும் முடியாதுன்னு உடனே அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா வந்து இந்த ஹேமநாத பாகவதர் தங்கி இருக்கிற அந்த வீட்டு வாசலில் வந்து திண்ணையில் உட்காந்து அற்புதமாக பாடுறார் இப்படி ஒரு குரலோ இப்படி ஒரு பாட்டோ அவர் கேட்டதே கிடையாது வாழ்க்கையில் உலகமே அதிர்ற அளவுக்கு அவருடைய பாட்டு சங்கீதம் அவ்வளோ அருமையாக இருக்குது இது அப்படியே அசந்து போய் வெளியில் வந்த ஹேமநாத பாகோதர் இவர் யாருன்னு விசாரிச்சார் நானாங்க நான் ஒன்றும் சாதாரண ஆள் ஆடு மேய்க்கிறவன் இந்த வானபத்திரர்கிட்ட பாட்டு கற்று போனும் போனேன் எனக்கு குரல் நல்லா இல்லை நான் நல்லா பாட மாட்டேங்கிறேன் வாங்கி பாட பாடமாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு துரத்தி விட்டுட்டார் உனக்கு ஒன்றும் வராதுடான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அரண்டு போயிட்டார் இவர் என்ன ஹேமநாத பானபத்திரர் வந்து துரத்தி விட்ட மாணவர்னே இப்படி பாடுறான்னா அவர் கிட்டே இருக்கிற மாணவர்கள் எப்படி பாடுவாள் இல்லை அவர் தான் எப்படி பாடுவார் இந்த ஊழ விட்டு இப்போவே காலி பண்ணிடணும் காலம்பரை விடிஞ்சால் வந்து போட்டி இல்லையா அதனால் இப்போவே ஓடணும்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக அவர் கர்வத்தை பங்கம் பண்ணி அனுப்பிச்சி வச்சார் சிவபெருமான் அதே மதுரை சொக்கநாதர் தன்னுடைய பக்தன் பானபத்திரருக்காக அவர் ஏழ்மையில் இருக்கார் அந்த ஏழ்மையை போக்கும்படி கேரளாவில் இருக்கக்கூடிய சேரன்மான் மன்னனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார் அந்த கடிதத்தை கொண்டு போய் பானபத்திரரே மன்னன் கிட்டே கொடுக்குறார் அந்த சிவபெருமான் தனக்கு கடிதம் கொடுத்துருக்காரான்னு தெரிஞ்சு மன்னன் கதறி அடுறார் உருக்கி போயிட்டார் அப்படியே சிவபெருமானே ஈசனே எனக்கு கடிதம் கொடுத்த அனுப்பிச்சிருக்காரான்னு சொல்லிட்டு இவர் வந்தவர் அப்படி உபசரித்து அவர் கொண்டு வந்த ஓலையை வாங்கி பார்க்குறார் வாங்கி பார்த்து சந்தோஷப்படுறார் அப்படியே கண்ணால் ஜலம் கொட்டுறது அந்த ஓலையை உடனே பிரதி எடுக்கும்படி சொல்கிறார் உடனே அதை பல பிரதிகள் எடுக்க சொல்கிறார் ஏன்னா சுவாமியை ஈசனே எழுதின திருமுகம் இல்லையாது கொடுத்த திருமுகம் இல்லையாது கண்களில் அவர கண்ணீரை தொடச்சென்று அந்த திருமுகத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் மதிமலி மாடக்கூடல் ஆலவாயின் மண்ணிய சிவன் ஞான் முடி தருமாற்றம் பருவ கொன் மூப்படியன உரிமையின் உதவி ஒலிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன் போல் என் பால் அன்பன் தன் பார் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இதில் சிவபெருமான் என்ன சொல்றார்னா மதுரையோட அழக சொல்லிட்டு அப்பேற்பட்ட மதுரையில் இருக்கிற சிவபெருமான் நான் எழுதியிருக்கேன் தனக்கு எதெல்லாம் உரிமையோ அது எல்லாமே ஈசனுக்கானது ஈசனுடைய உரிமைன்னு நினைக்கக்கூடிய சேரமன்னனே இதை பாரு பண்பாலும் அன்புல ஒன்ன போல அதே அன்பு கொண்ட என் அன்பன் பானபத்ரனுடைய ஏழ்மையை நீக்கும் பொருட்டு நீ ஏதாவது அவனுக்கு கொடுத்தனுப்பு பொருள் செல்வம் கொடுத்தனுப்புன்னு சொல்லி எழுதியிருக்கார் சிவபெருமான் இதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு அதே நேரத்தில் கண்களில் கண்ணீரும் வருது அவருக்கு இந்த எல்லாமே சிவன் கொடுத்தது ஈசனுடைய சொத்து அத்தனையும் இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி இத கஜானாவை காட்டுறார் அவர் என்ன சொல்லிடுறார் ஈசன் கொடுத்த கடிதத்துக்காக தான் நான் அவங்கள பார்க்க வந்தேன் எனக்கு எதுவும் வேண்டாங்கிறார் உடனே இவர் சொல்கிறார் மந்திரி அழைச்சி கஜானாவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி இவருக்கு அனுப்பிச்சி இவரோட வை அப்படிங்கிறார் ஏகப்பட்ட தங்கம் வைரம் பட்டாடை என்னெல்லாம் இருக்கோ மொத்த கஜானாவையும் காலி பண்ணி எல்லாத்தையும் கட்டி இவரோட அனுப்பிச்சி வைக்கிறார் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இவர் சொல்கிறார் இது எல்லாமே சுவாமிக்காக நான் கொடுத்தது சுவாமி சொன்னாருங்கிறதுக்காக நான் கொடுத்தது என் விருப்பம்னு ஒன்று இருக்குது நீங்கள் எப்பேற்பட்ட சிவபக்தராக இருந்தால் சிவபெருமான் உங்களுக்காக கடிதம் கொடுத்துருப்பார் என் விருப்பத்துக்காக நீங்கள் இந்த ராஜ்யத்தை ஏற்று நடத்தணும் உங்களுக்கு தாசனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லறிவர் சுவாமி எனக்கு பாட்டு பாட மட்டும்தான் தெரியும் ராஜ்ய ஆளெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ புரியறது சிவபெருமான் என்னுடைய ஏழ்மையை போக்க இங்கே அனுப்பலை உங்கள் கிட்டேருந்து பக்தியை வாங்கிக்கிறதுக்காக தான் அனுப்புகிறார் அனுப்பியிருக்கார் நான் தான் அதை புரிஞ்சுன்னேன் அப்படின்னு சொல்றார் எப்பேற்பட்ட ராஜா நீங்க இவர் சாதாரண ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வரையில் உங்க ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறமா பானபத்ர அவர் அனுப்பிச்சி வைக்கிறார் ஒரு நாள் ஆகுறது இவர் தினமும் சிலம்பொலி கேட்டுட்டு தான் சாப்பிடுவேருன்னு சொன்னேன் இல்லையா சில சிதம்பரத்துலேருந்து கேட்கும்னு ஒரு நாள் என்ன ஆகுது இந்த சிதம் சிலம்பொலி கேட்கறதுக்கு லேட்டாகிறது கொஞ்சம் தாமதமாகிறது ரொம்ப நேரம் இவர் வந்து நின்று நின்றுன்னு பார்க்குறாரு பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு தான் நான் இவருக்கு சிலம்பொலி கேட்கவே இல்லை என்ன காரணம்னு இவருக்கு புரியல அதுக்காக அந்த கொஞ்ச நேரம் ஆனவொடனே இவர் என்ன பண்ணுறார் இனி ஈஸ்வர சம்மதமாக நான் வாழலை போல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் என்னன்னு தெரியல நான் இனிமேல் வாழலைன்னு சொல்லிட்டு தன்னை உடைவாலை எடுத்து தன்னை மாய்ச்சிக்கிறதுக்கு பார்க்கறார் அடுத்த நிமிஷம் சிலம்பொலி கேட்குறது அப்படி கேட்ட உடனே இவர் கண்ணால் ஜெலவுறது நான் நான் போகக்கூடாதுன்னு நீ இப்போ சிலம்பொலி கொடுத்துட்டு ஆனால் என்ன காரணத்தினால தாமதம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சிவபெருமானை கேட்ட உடனே சிவன் சொன்னார் இல்லை ஒன்றும் இல்லை என் பால் ரொம்ப பக்தி கொண்ட சுந்தரன் இருக்கான் இல்லையா அவன் இதே நேரத்தில் அங்கே பதிகம் பாடிட்டு இருந்தான் அதை கேட்டு நான் கொஞ்சம் மெய் மறந்துட்டேன் அப்படின்னாரான் இவருக்கு என்ன இப்போ ச சங்கல்பம்னா சிவபெருமானுக்கு சுந்தரரை இவர் சந்திக்கணும் அப்படிங்கிறது சங்கல்பம் அதனால் இப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார் பல்லக்கு பரிவாரத்தோட கிளம்பி சுந்தரரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கிளம்பி போறாரு ஏற்கனவே இவருக்கு எல்லாமே சுந்தரரை பற்றி தெரியும் சுவாமி வாயால் ஒரு தடவை தானே சொல்கிறார் நானே வழியை வந்து ஆட்கொண்டேன் அவனுக்கு வன் தொண்டன்னு பேரும் கொடுத்தேன் என்னை பற்றி திட்டியே பாடுவான் ஆனால் அதையும் நான் சந்தோஷமாக ஏற்கிறேன் அவனை பா அவனை கவனிச்சுருந்ததுனால தான் அவனுங்க நான் சலங்கை ஒலி கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே நாலு விதமான செயனைகள் பல்லக்கு பரிவாரத்தோடு இவர் கிளம்பி ஒவ்வொரு ஊராக தரிசனம் பண்ணிகிட்டே திருவாரூர் வந்து சேர்கிறார் இவர் வந்து சேர்ற அதே சமயத்தில் தான் சுந்தரரும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கார் அது என்ன ஊர்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் காயாரோகணம் அதாவது காயாரோகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு இப்போ அந்த ஸ்தலத்தோட பேர் காரோணம் இங்கே இருக்கிற கிட்ட நிந்தா ஸ்துதி பண்ணி இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறாரு என்னென்ன கேட்குறாருனா ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு குதிரை வேணுமா பட்டு புடவ வேணுமா நகையெல்லாம் வேணுமா செவ்வாது வேணுமா கஸ்தூரி வேணுமா சாந்து வேணுமா இப்படி எல்லா விஷயங்களும் கேட்குறார் பதிகம் பாடி அதே மாதிரி அதை வாங்கிட்டு ஊருக்கும் வர்றார் நம்ம சேரமன்னனுக்கு வந்து மகோதயர்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அவர் வரார்னு எல்லாரும் சொல்கிறார் விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவர் அவரை எதிர்கொண்டு அழைச்சி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஒத்தர ஒத்தரை நமஸ்காரம் பண்ணிக்கிறார் இவர் நேராக வீட்டுக்கு கழிச்சின்னு வரல நேராக இவர் கோவிலுக்கு கழிச்சின்னு போயிரு சுந்தரரும் இந்த மகோதயர் அதாவது நம்மளுடைய சேரமன்னனும் சேர்ந்து திருவாரூர் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுறார் எல்லா கோயிலையும் சுற்றி காமிச்சு அங்கே நடந்த ஸ்தல புராணங்கள் பூரா சொல்கிறார் சுவாமி பற்றி தனக்கு சுவாமி பண்ணின வீலைகள் எல்லாத்தையும் சொல்கிறார் அந்த மன்னனுக்கு வீட்டுக்கு வந்த உடனே பறவைநாச்சியார் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கா பூர்ண கும்பம் கொடுத்து மாலை போட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை வரவேற்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் சிவ அனுபவம் பூரா பேசிக்கிறா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சேர்ந்தே இருக்கா சில நாட்கள் இவரோடைய சேர்ந்து தங்கி இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடையே நம்ம சேர மாமன்னர் தங்கி தங்கி இருந்துட்டு இவர் வந்த விஷயத்தையும் சொல்ற பானபத்திரர் பத்தி சொல்றார் இவருக்கு சிவபெருமான் பண்ண திருவிளையாடல் சொல்றார் சிலம்பொலி கேக்கும் தினமும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்ற எல்லாத்தையும் கேட்ட உடனே இவ ரெண்டு பேருமா சேர்ந்து இப்போ சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ண போகிறா திருமுக பாசரம் கொடுத்தார் இல்லையா அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பினார் போகிற வழியில் எல்லா ஸ்தலங்களுக்கும் போகிறாள் முருகப்பெருமான் பரமேஸ்வரன பூஜை பண்ணின கீழே வேழு வேளூர் அப்படின்ற இடத்துலேருந்து கோடியக்கரை வேதாரண்யம் திருப்பூவனம் இது எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணுறாள் அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு வரா பாண்டிய மாமன்னு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்குறா ரெண்டு பேருக்கும் ஏன்னா நட்பு நாடு பாண்டிய நாடு சேரமான் மன்னனோட அதே சமயத்தில் சோழ மன்னரும் அங்கே இருந்தார் ஏன்னா அவர் பெண் எடுத்திருந்தார் அங்கே அதனால இந்த மூவேந்தர்களும் சேர்ந்து அங்கே சுந்தரர் இங்கே மூவேந்தரம் சேர்ந்து இந்த பாவேந்தரரான சுந்தரரோட அங்கே இருக்கா சில நாள் அதுக்கப்புறம் ஆலவாயனை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்புறா எல்லா இடத்துலையும் பதிகம் பாடிண்டே வர திருவேட்டக்கம்ங்கிற இடத்துக்கு வர சம்பந்தர் வந்து அனல் புனல் வாதம் நடந்த இடம் அது அந்த கதையெல்லாம் தான் சரித்திரத்தில் வரப்போகிறது இதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் திருநெல்வேலி ராமேஸ்வரம் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமான இருந்த இடத்துலேருந்தே இவா வந்து பதிகம் பாடி நமஸ்கரிக்கிறாள் திருசூழியல் அப்படிங்கிற இடத்துக்கு வரா இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா பிரளயம் வந்தபோது தன் திருசூலத்தை குத்தி அதன் மூலமா பூமிக்குள்ளேயே எல்லா ப பிரளய ஜலமும் போகிற மாதிரி சுவாமி பண்ணினாராம் இதனால சுவாமிக்கு பூமிநாதர்னு பேரும் உண்டு உமாதேவியை ஹிரண்யாட்சயன் கொண்டு போனப்ப வராகும விட்டு சுவாமி காப்பாற்றினார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பூமியை தன்னை வந்து ஒரு ராட்சசன் தூக்கிட்டானே தூக்கி எடுத்துன்னு போய் ஒளிய வச்சுட்டானேங்கிற வருத்தம் தீர்றதுக்காக பூமாதேவி இந்த ஸ்தலத்தில் தபஸ் பண்ணினாலாம் அந்த வருத்தத்தை பூக்கின்றாலாம் கௌதம மகரிஷி அகல்யக்கு சாபம் கொடுத்துட்டு அவரும் வருத்தத்தில் இருந்ததுனால இங்கே வந்து தபஸ் பண்ண சுவாமி சொல்ல திருச்சுழியலுங்கிற இடத்துக்கு வந்து அவர் தபஸ் பண்ணார் இவ்வளவு பெருமை பெற்ற ஊர் தான் திருச்சுழியல் இங்கே கவுண்டில்ய மகரிஷிக்கு கல்யாண குளத்தில் பகவான் தரிசனம் கொடுத்தாரான் ஈஸ்வரன் கவுண்டில்ய நதியினே அங்கே ஒன்று ஓடின்னு இதை எல்லாத்தையும் விட ரமண மகரிஷி பிறந்த ஸ்தலம் இந்த திருச்சூழியல் ஸ்தலம் இங்கே வந்து பதிகம் பாடினார் இவர் இப்படி பதிகம் பாடிட்டு ராத்திரி அங்கே தங்கியிருக்கார் அப்போ கனவில் ரொம்ப அழகாக சுவாமி வந்து தரிசனம் கொடுக்குறார் ஒரு பதினெட்டு வயசு பையனாக வரார் இளம் காலை போல இருக்காராம் சிவந்த திருமேனியோட திருநீர் திருநீர் பூசிண்டு கிருஷ்ணர் மாதிரி கொண்ட போட்டுண்டு கம்பீரமாக மாப்பிளை மாதிரி இருக்காராம் திருவிழி மணலில் இருக்கிற மாப்பிள சுவாமி மாதிரி இருக்காராம் அன்பரே நான் இருப்பது திருக்கானப்பேர் பேர் அப்படின்னு சுவாமி கனவுல சொன்ன உடனே இங்கே ஏதோ திருக்கான பேர்னு ஒரு ஊர் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுன்னு பக்கத்தில் அந்த ஊருக்கும் வந்து தங்கி இருந்து தரிசனம் பண்ணி பதிகம் பாடுறார் அந்த கனவுல பார்த்த கா காட்சியை அப்படியே பதிகமாக பாடுறார் அந்த சந்தோஷமான அனுபூதியை சுந்தரர் மன்னன் மன்னன்கிட்ட விளக்கமாக சொல்கிறார் அதுக்கப்புறம் திருவாரூர் வந்து நாச்சர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அனுபவம் எல்லாத்தையும் சொல்கிறார் சில காலம் அங்கேயே தங்கியிருக்கா அந்த சேரன் மன்னனும் இவரோட தான் இருக்கார் இப்போ என்ன சொல்கிற நமக்கு எனக்கு உங்களை விட்டு பெரிய மனசே இல்லை நம்ம கேரளா வாங்க போவோம் என்னோட நாட்டு சேர நாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போகிறார் திரும்ப கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டு திருக்கண்டியூர் திருவையாறுலாம் தரிசனம் பண்ணி போறார் இப்போ திருவையாறு வரும்போது அந்த இடத்துல வெள்ளம் வந்துடுதான் காவேரியில் காவிரியை நான் நீச்சல் அடிச்சலாம் கலக்கம் கடக்க முடியாது நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சுவாமிகிட்டே பதிகம் பாடுறார் அங்கே கோவிலில் இருந்த விநாயகர் உடனே ஓலம் ஓலம்னு சொல்ல காவிரியோடைய க இந்த ஒரு காவிரி வெள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார் இந்த விநாயகர் இப்படி சொன்னதுனால ஓலமிட்ட விநாயகர்னே இந்த விநாயகருக்கு பேர் காவிரி உடனே இமயமலை மாதிரி அப்படியே மலை மாதிரி தான் அந்த தண்ணியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுது நடுவில் மணல் தெரிய இவா ரெண்டு பேரும் இறங்கி அந்த நடந்து வந்து சேரமான் மன்னனும் நம்ம சுந்தர சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நடந்து வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணாலாம் இப்படி பல ஆச்சரியங்கள் பண்ணி கொங்கு நாட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா கேரளா வந்தா பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தார் நம்ம சேரம்மா வந்துட்டு ஏற்பாடு பண்ணினால் இவர் நேராக இவரும் கோவிலுக்கு தான் ஆச்சுன்னு போகிறார் இந்த தான் நான் இருந்தேன் இங்கே தான் பூ கட்டி கொடுப்பேன் என்னெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் திறமும் சிலம்பொலி கேட்பேன் இப்படி எல்லா விஷயத்தையும் இவரும் சொல்கிறார் சொல்லிவிட்டு என் சுவாமி மேலே நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள நீங்கள் பதிகம் பாடுங்கள்ன்னு சொன்னோடனே இங்கேயும் இதே மாதிரி இவர் ஒரு பதிகம் பாடுறார் இவர் சக்கியபக்தி பண்ணுறதுனால சுவாமியை வந்து ஃப்ரெண்டாக நினைக்கிறதுனால கிண்டல் பண்ணி பாடுறார் அந்த பதிகத்தில் சிவபெருமானை கிண்டல் பண்ணி பாடுறார் அதையும் எல்லாரும் ரசிக்கிறார் இவரும் ரொம்ப ரசிக்கிறார் சேரமன்னர் கா கொஞ்ச காலம் இங்கே இவருடைய தங்கி இருக்கார் சில நாள் கழித்து இவர் ரொம்ப கவலையாக தெய்வது இவரை முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கார் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து இவர் சேரம் மன்னர் கேட்குறாரு ஏன் கவலையாக இருக்கேன்னு கேட்ட உடனே எனக்கு திருவாரூர் சுவாமியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு என்னால் ரொம்ப காலம் இங்கே தங்க முடியாது அதனால் நான் கிளம்பணும் அப்படிங்கிறார் நீங்கள் அம்மாவையும் அழிச்சு நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு என்ன இங்கே கஷ்டம் இருக்குது இங்கே ராஜ்யம் பூரா உங்களது தான் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் ராஜ்யத்தையும் நீங்கள் ஆளுங்கோங்கிறார் இல்லை என்னால் அதிக நாள் இருக்க முடியாது உங்களுக்கு எப்படி ராஜ்யத்தை விட்டு வர முடியாதோ அதே போல் என்னுடைய சிவபெருமானை விட்டு நான் வர முடியாது திருவாரூர் தெய்வத்தை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அப்போ கிளம்பும்போது இவருக்கு அவ்வளவு பொன் ரத்தனங்கள் தங்கம்லாம் மூட்டை மூட்டையாக அமல்மலையாக கொடுக்குறார் இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் வாங்கினதே கிடையாது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் முதலாக இவர் அன்பாக கொடுக்கறதுனால இவரால் தவிர்க்கவும் முடியல எதுவுமே பண்ண முடியல சரின்னு வாங்கிட்டு வரார் ஆனால் இப்போ சிவபெருமானுக்கு என்னை தவிர நீ இன்னொருத்தன்ட்டை வாங்குவியா அவன் என்ன தான் நீ வேண்டாம் தானே சொல்லியிருக்கணும் நீ எப்படி வாங்கிட்டு வர நீ எப்படி ஊர் போய் சேர்ற பார்க்குறேன் அப்படின்ட்டு நிறைய சிவகணங்களை கூப்பிட்டு வா எல்லாரையும் வேடுவர்களாக மாறி கிட்டே இருக்கிற நகை தங்கம் வைரம் எதையுமே வைக்கக்கூடாது விபூதி மடலை தவிர வேறு எதுவுமே வளரட்ட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு வாங்கன்னு சொன்னோன்னே இதுவரைக்கும் இப்படி ஒரு வழிபறி நடந்ததே கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து அவ்வளவு ராஜ்ஜியங்களும் அவ்வளவு அற்புதமான ராஜ்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல கோவில் வாசல்லையே இது நடக்கிறது எல்லா செல்வமும் போயிடுத்து இவருக்கு என்ன நடக்கிறதுனே புரியல ரொம்ப கோபம் வருது கோவில் வாசலில் நடந்ததுனால உள்ளிருந்து கோவிலுக்குள்ளேருந்து பிள்ளையார் ஓடி வரான் ஓடி வந்து சொல்ல சுந்தராக வருத்தப்படாத இது எல்லாமே எங்கள் அப்பா பண்ணுற வேலை தான் இவர் திட்டம் போட்டு பண்ணின திருட்டு தான் இது அப்படின்னு இவர் வந்து மாட்டி விட்டாராம் சிவபெருமனை மாட்டி விட்டுட்டு இன்றைக்கும் தனி கோவிலில் தான் இருக்காராம் பிள்ளையார் இதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து இவர் பதிகம் பாடுறார் இந்த ஊரில் எதுக்கு இருக்கீர் நீங்க இங்கே ஏகப்பட்ட கொள்ளையெல்லாம் நடக்கிறது இந்த ஊரில் எதுக்கு இங்கே நீங்கள் உட்காண்டிருக்கீங்க இருக்காதிங்கன்னு சொல்லி எம்பிரானா அந்த மாதிரி பாடுறார் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பாடுறார் அதுக்கப்புறமா என்ன ஆகுறது அந்த பொருளோடு சேர்ந்து பல மடங்கு செல்வத்தையும் ரெண்டு மடங்கு செல்வம் சேர்த்து கொடுக்குறார் சிவபெருமான் அந்த பூதவணங்கள் அப்படியே கொண்டு கொட்டிட்டு போயிட்டாலாம் செல்வத்தை இவா எல்லோரும் எடுத்துகிட்டு வரான் இதோடு இருக்கட்டும் சிவனுடைய திருவிளையாட இதோட முடியலை இன்னும் அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் சர்வதன் ஸ்ரீகிருஷ்ணா இருக்கணும் வணக்கம் நமஸ்காரங்களோட ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி